எல்லாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்போது அஞ்சோம், யாருக்கும் அஞ்சோம், எதற்கும் அஞ்சோம், எங்கும் அஞ்சோம், எப்போது அஞ்சோம். சாட்சியம், மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல், மக்களின் குரல். வணக்கம் நேர்களே, இன்றைய சாட்சியம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் வருகை தந்திருக்கின்ற இடம் பசாவிழான் சந்தி. கடந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வசாபிழான் பலாலி வீதி, அதனுடைய சிறு பகுதி மக்களினுடைய பாவனைக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வீதி திறக்கப்பட்டிருக்கிறது. 1990ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி மூடப்பட்டிருந்தது. அதன் பின்பு பகுதி பகுதியாக வலிவடக்கு பிரதேசத்தினுடைய வீதிகள் இடங்கள் திறக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்னும் 2500 ஏக்கர் காணிகளும் 7000 குடும்பங்களுக்கு சொந்தமான நிலப்பரப்புகளும் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற பாதை து ஒரு பகுதி இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சாட்சியம் நிகழ்ச்சி இந்த விடயத்தை தான் இன்று பதிவு செய்ய இருக்கிறது. இந்த பாதை திறக்கப்பட்டதனால் மக்களுக்கு எவ்வாறான நன்மை கிடைக்கிறது, இந்த பாதை திறக்கப்படாமல் இதற்கு முதல் மக்கள் எவ்வாறான சிரமங்களை எதிர்நோக்கியிருந்தார்கள், தெல்லிப்பளை வைத்தியசாலைக்கு செல்வதாக இருந்தாலும், அல்லாவிட்டால் வசாவிழான் பாடசாலையிலிருந்து நேரே பலாலியை நோக்கி செல்வதாக இருந்தாலும், அச்சுவேலி அராலி பகுதியை நோக்கி விரைவதாக இருந்தாலும், இந்த பாதை மிக முக்கியமான இடத்தை வகித்திருக்கிறது. கடந்த காலங்களில் சுமார் 34 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த பாதை மக்களுக்காக திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே ஏற்கனவே குறிப்பிட்டது போல அனுர்குமார திசாநாயக்க ஜனாதிபதியாக வருகை தந்ததற்கு பிறகு சில மாற்றங்கள் மேற்கொள்ளக்கூடியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஒரு மாற்றமாக இந்த வீதி விடயம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே வாருங்கள், நாங்கள் இந்த வீதியினுடைய நிலவரங்களை பார்க்கலாம், அங்கிருக்கின்ற மக்களிடம் கேட்கலாம் என்ன விடயங்கள் இருக்கிறது, அவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை ஆராய்வோம். நிகழ்ச்சிக்கு நுழையலாம். இது பலாலி வீதி, அவங்க அமைக்க போய் அவங்களா பாதிக்கிறாங்க, எங்களுக்கு இல்லை. இது தெல்லிப்பளைய போகிறோம், தெல்லிப்பளைய இப்படியே போயிட்டு மூளை, இது தெல்லிப்பளைய மூளை அப்படி மூளை வரைக்கும் போகுது. அப்போ அந்த பாதை இல்லை. இப்போ எங்களுக்கு அச்சி வேடி தான் போட்டுருக்கு, அச்சி வேடியும் பலாலி ரோடு தான் போட்டுருக்கு. இப்போ வந்து 34 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்தீங்க? ஐயோ, நாங்கள் எதிர்பார்ப்பு எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல ஒன்று, இப்படி விடுவாங்க எதிர்பார்ப்பு இல்லை. எங்கள் அண்மையில் இப்போ 4-5 மாதத்துக்கு முந்தி ஒரு குறிப்பிட்ட இடம் விட்டுவாங்க, அதுவும் விட்டும் இன்னும் மாதிரி குடியேற மக்கள் விடையில. அப்போ அந்த அதோட ஒரு இதாக இருந்தது, இப்படி விட்டும் விடையிலேயே இங்கே என்ன நெஞ்சா விட போகிறாங்க என்று ஒரு அரசாங்கம் மாற்றம் ஒன்று ஏற்பட்ட மட்டும் நிச்சயமாக இப்படி வந்திருக்கேன்னு நாங்கள் நினைக்கலாம். மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். இடத்தை விட ஒன்று மட்டும் எங்கள் நாங்கள் குடியிருக்க ஒன்றதுக்காண்டியும் ஆவலோடு தான் வந்து நாங்கள் எங்களிடம் பார்க்க போகிறதுக்கு. ஆனால் எங்களிடம் என்ன விடையலை. ஆனால் இவர் இப்போ உள்ள ஜனாதிபதியாக எங்களுக்கு நம்பிக்கை ஒன்று இருக்குது. ஆனால் அவர் இந்த இடத்தை விடுவர் என்று நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். ஆனால் காலப்போக்கில் இந்த இடம் விட வேணும். என்ன காரணம், நாங்கள் ஒரு 300 குடும்பம் இடம்பெயர்ந்து அரச காலையில் இருக்கிறோம், உபரிப்பு காணிக்க இருக்கிறோம். அது 350 குடும்பம் வேணும், 350 குடும்பம் இருக்கிறோம். அது அரச காணிக்க இருக்கிறோம், ஒவ்வொரு பிறப்பு காணிக்கல. அப்போ இடங்கள் 10 இதுகள்லாம் இருக்கிறோம். இப்போ எங்கள்கிட்ட காணியை விட்டால் அந்த 350 குடும்பம் வந்தவங்க பெரிய காணியும் எங்களுக்கெல்லாம் குறைஞ்சதுக்கு எங்கள்கிட்ட அம்மா பார்க்கலாம், 120 காணி இவருக்கெல்லாம் வைக்கலாம்னு நிறைய காணி இருக்கு. அப்போ எங்கள்கிட்ட பிள்ளைகள் எங்கள்கிட்ட சகோதரங்கள்னு சொல்லி நாங்கள் பெரிய இடங்களாக இருக்கலாம். இப்போ வந்து ஒரு பிறப்பு காணிக்கல, அதுக்குள்ளே நாங்கள் வீடு கட்டி டவுலெட்டுகள் வீடுகள் கட்டி இருக்க காணாது. ஒரு ஆடு மாடு வளர்க்கலாது, அந்த பிள்ளைகளுக்கு இப்போ முட்டை என்ன விளையாண்டால் எங்கேயோ போகுது. ஒரு கோழியை வளர்த்து முட்டை சாப்பிடலாம் வேண்டாம், அதுக்கு இருந்து செய்யலாம். கிடக்கு எங்களை ஊரோட விட்டால் நாங்கள் அதையெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள இடம் தான் எங்களிடம். மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். நாங்கள் சொந்த இடமே வசாவிழான் தான். நான் 18 வயதிலே இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டு கொண்டு போய் இப்போ 2015 தான் உங்களுடைய இடம் வந்து சேர்ந்து இன்றைக்கு 34 வருஷம் நாங்கள் இந்த சந்தைக்கு வந்து இன்றைக்கு தான் மாண்புமிகு ஜனாதிபதி, புதிய ஜனாதிபதி வந்து எங்களுக்கு இந்த பாதையை திறந்து தந்ததுக்கு மிக நன்றியாக இருக்கின்றோம். மற்றது எங்களை மக்கள் போக்குவரத்துக்கு இவ்வளோ காலம் இவ்வளோ சிரமத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தோம். இப்போ இலகுவாக
திறந்து தந்ததுக்கு முதல்கண் நன்றி எடுத்துக்கணும். அடுத்ததாக எங்களுக்கு இந்த பலால் எங்களுக்கு இதால் நாங்கள் யாழ்ப்பாணம் போகலாம் அமிலாவாக இதால் நாங்கள் சுற்றி அதால் போகணும். எங்களுக்கு சிரம்ப கடவை அதுக்குள்ளால் போய் குடும்ப செட்டியில் கறி இப்படி எவ்வளோ தூரம் சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. டெய்லர் கடை சந்தி அடிக்கிற போய் அப்படி சுற்றி போய் ஆனால் இதால் வர்றதுக்கு எங்களுக்கு இவ்வளோ சிரமம் இந்த இலவாக இருக்கும். கொஞ்சம் இடவழி இல்லைன்னா எங்களுக்கு அதால் போகிறதுக்கு எப்படியுமே அரைமணத்தி இடத்துக்கு மேலே மெயின் ரோட்டுக்கு இருக்கிறேன். அதால் எங்களுக்கு 400 ரூபா காசு முடியும். எங்களுக்கு அதில் போக்குவரத்துக்கு ஆட்டோ வைக்க மாட்டோம். இதால் எங்களுக்கு 1% காசு தேவையில்ல. 100 ரூபா கூட நாங்கள் யாழ்ப்பாணம் போய் வருவோம். 100 ரூபா இல்லையென்னா எங்களுக்கு 700 ரூபா முடியும். நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு மட்டும் 700 ரூபா வேறு 700 ரூபா அப்போ 1400 ரூபா எங்களுக்கு முடியும். இது நாங்கள் கடைசி 200-250 ரூபாவோட எங்களை பயணத்தை மேற்கொள்ளுவோம். அடுத்த எங்களுக்கு இந்த பலாலி சந்தியை விட்டு தருவதற்கு நாங்கள் மாவு ஜனாதிபதியை மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் விட்டு தருவார் எடுத்து தருவாரன்னு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அடுத்தது எங்களுக்கு தெல்லிப்பளை ஆஸ்பத்திரி போகிறதுக்கும் இட கொஞ்சம் தூரம் இன்னும் திறந்து தரையில் பாதையை அதையும் திறந்து தந்தால் எங்களை மக்கள் இலகுவாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் வரணும். அவசர இதழுக்கு இல்லை இப்போ அப்படி சுற்றித்தான் போய் வரோம். 2000 ரூபா முடியும் ஆஸ்பத்திரி போய் வரேன். எங்களுக்கு இது திறந்தால் ஒரு 200 ரூபாவோட போய் வரலாம். இதுலேருந்து கொஞ்சம் தூரம் தானுங்க 200 ரூபாவோட போயிடுவோம். ஆனால் இதை திறந்து தருவாரென்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். மிக நன்றியோட எங்களை பிள்ளைகளுக்கு கூட இந்த இடங்களை தெரியாது. இவ்வளோ காலமும் இப்போ தான் இன்றைக்குத்தான் எங்களை பிள்ளைகளுக்கு இதுதான் பசாவளம் தந்து இதுதான் எங்களோட கோயில்கள் இருக்கின்றதை இன்றைக்குத்தான் தெரியும். அதுகள் உண்மையில் சந்தோஷப்படுதுங்க. இல்லை எல்லாம் சுடுகாடாக இருக்கின்றது. இதில் எல்லாம் அவ்வளோ தேத்தனை கடை இருந்தது, மின்மின் மண்டம், விளையாட்டு கழகங்கள் இருந்தது, சந்தைகள் இருந்தது. இப்போ ஒன்றுமே இல்லை. எல்லாம் தர மண்ணெண்ணெய் செட்டு இருந்தது. இப்போ எல்லாம் சுடுகாடு மாதிரி இருக்குது. உண்மையில் எங்களை பூட்டன் பூட்டி எங்களுடைய ஆச்சி அப்போ எங்களுடைய அண்டிய வேகளுக்கு இப்போ ஒரு கவலையாக இருக்குது. எங்களை இடத்தை பார்த்தோம் என்னோட இப்படி இருந்த இடம் விளையாட்டு போட்டிகள் நடந்தது, இவ்வளோ கடைகள் இருந்தது. இரவில் இதில் சனமெல்லாம் தின்ன வெளியே போய் வரணும். மார்க்கெட்டுக்கு எல்லாம் சாமானோட கொண்டு வச்சுட்டு நிப்பினோம். இப்போ ஒன்றும் செய்யலை. இனி எல்லாம் அபிவிருத்தி செய்தவள் எங்களுக்கு மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் எங்களோட கோயில்களை புனரமைச்சு தந்தால் மிகவும் நன்றியாக இருக்கும். திறக்கப்பட்ட இந்த வீதியூடாக வசாவிளான் யாழ்ப்பாணம் 764 வழித்தட மார்க்க சிற்றூர்தியும் இங்கே சேவையில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வீதி திறப்பு விழா செய்யப்பட்டதற்கு பிறகு, அல்லது வீதி திறப்பு விழா அல்ல, நீண்ட நாட்களாக திறக்காமல் வைக்கப்பட்டிருந்த வீதி திறந்து விடப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். வீதி வந்து 34 வருடங்களுக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மக்கள் 90ஆம் ஆண்டு வெளியேறப்பட்டதன் பின்னர் பல தலைமுறைகள் மாறி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அடையாளம் காண்பதில் ஒரு இடர்பாடு இருந்திருந்தாலும் கடந்த புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் சகல கட்சிகளுக்கும் ஒரு அழைப்பு விடுத்திருந்தார்கள். ஆனால் அதிலே இந்த வீதியை நாங்கள் குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த வீதியை கண்டிப்பாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்று அந்த வீதி ஓரளவு விடுவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. வரவேற்கத்தக்க விடயமாக இருந்தாலும் ஒரு பக்கம் விடுவிக்கப்பட்ட வீதி மட்டும்தான் பயன்பாட்டுக்கு விடுவிக்கப்பட்டிருக்க தவிர இங்கே பார்த்திங்கன்னா காணிகள் எல்லாம் திரும்பவும் அந்த எல்லப்படுத்தப்படுகின்ற செயற்பாட்டை படையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். உண்மையில் இந்த விடயங்கள் மாறி மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கே சொந்தம் என்ற அடிப்படையில் காணிகளும் அந்த வீதிகளும் விடுவிக்கப்பட்டு மக்கள் இயல்பான வாழ்வுக்கு வாழ்வதற்கு இந்த புதிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த நீடித்த யுத்தம் இருந்ததை காரணம் காட்டியிருந்திருந்தாலும் 15 வருடங்கள் யுத்தம் முடிந்து 15 வருடங்களுக்கு பின்னரும் எங்களுடைய நிலங்கள் மக்களிடம் மீள கையளிக்கப்படாதது பெரும் ஏமாற்றத்தை தான் தந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் இதை வலுவாக வலியுறுத்தி இதற்கான விடுவிப்புக்கான நடவடிக்கையும் தொடர்ந்து மேற்கொள்ள இருக்கும். மக்களுக்கான மக்களின் குரல், மக்களின் குரல். நாங்கள் இந்த பகுதியிலே விடுவிக்கப்பட்ட இந்த பகுதியிலே மக்கள் பலரும் வந்து தங்களினுடைய காணிகளையும் ஏற்கனவே தாங்கள் வழிபட்ட ஆலயங்களையும் நோக்கி செல்லும்போது அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கின்ற இராணுவத்தினர் வந்து இந்த வரிகளை தாண்டி உள்ளே செல்ல முடியாது. அவர்கள் விடுவித்த பகுதியாக வீதியை குறிப்பிடுகிறார்கள். இப்போது வீதி மாத்திரம்தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. ஆகவே நாங்களும் அங்கே ஊடகங்களாக சென்று அந்த இடங்களை பார்வையிட முயற்சி செய்திருந்தோம். ஆனாலும் அங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விடுவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வீதிகளுக்கான அனுமதி மாத்திரம்தான் இதிலே பயணிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். வசாவளான் சந்தி வரை, அதே போன்று வசாவளான் பாடசாலையில் இருந்து திறக்கப்பட்டிருக்கின்ற அந்த பலாலி வீதி, அதே போன்று அச்சுவேலி அராலி வீதியினுடைய 613 மீட்டர் அளவிலான வீதி தான் திறக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஏனைய பகுதிகளுக்கான அனுமதி இல்லை என்ற விடயம் சொல்லியிருக்காங்க. இந்த எல்லை
கம்புகளை நாங்கள் பார்க்கும்போது இன்று காலை வேளையில் தான் நாட்டப்பட்டிருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே மக்களினுடைய இடங்களுக்கு, மக்கள் வழிபட்ட ஆலயங்களுக்கு செல்வதற்கான அனுமதியை இன்னும் வழங்கவில்லை. ஆகவே இங்கு பல மக்கள் தங்களுடைய சொந்த காணிகளை பார்ப்பதற்காக சுமார் 34 ஆண்டுகளுக்கு பின்பு ஏக்கத்தோடு இங்கு காத்திருக்கிறார்கள். பொங்கல் நடவடிக்கையை வீதி திறந்ததற்காக மேற்கொள்ள இருக்கிற அதேவேளை தங்களினுடைய பூர்வீக இடம், தாங்கள் வாழ்ந்த பூமி, தாங்கள் இருந்த வீடுகளை பார்ப்பதற்கு ஆவலோடு வருகை தந்திருக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களை அதற்குள் செல்ல விடாமல் இராணுவத்தினர் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கே செல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. மீண்டும் கவலையோடு அவர்கள் ஏக்கத்தோடு ஏமாந்து கொண்டிருப்பதைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களை சொந்த வந்தமான வைப்பவன் அவர்கள் நிறைய பேரும் செத்துட்டாங்க. அவங்களுக்கு காணிகள் தெரியாது, இப்போ எங்களுக்கு தெரியும். இப்போ அவையின் சொந்தம் எங்கள் அவையின் புள்ளிகள் பிற புள்ளிகள் இருந்தால் நாங்கள் அதை காட்டலாம். இதில் நானும் புள்ளி வருவோம், அப்பா இந்த வீடு இருந்தது, அம்மா இந்த வீடு இருந்தது, இது இது பக்கத்தான் சொல்லி நாங்கள் காட்டலாம். மற்றது குறிப்பிட்ட எங்கள்கிட்ட ஏரியா, அதாவது என்ன குறிப்பிட்ட வட்டையாத கூட காட்டலாம். மற்ற எங்களுக்கு காட்ட முடியாது. இருக்காது எல்லாமையில் ஒரு நாளைக்கு வெள்ளியில் ஒவ்வொரு வெள்ளியிலும் நாங்கள் எங்களோட குலதெய்வம் மானம்பரா பிள்ளையாரை வந்து வணங்கி கொண்டு போகிறதுக்கு பாஸ் வந்தால் நாங்கள் 9 மணி மட்டும், காலம் 7 மணிக்கு வந்தால் 9 மணி மட்டும் பாஸ் பதிஞ்சு தான் உள்ளுக்க விடுறது. இப்போ அது இல்லையென்று சொல்லினால் இன்னும் முழுமையாக எங்களுக்கு இந்த பிள்ளையார் கோயிலை இன்னும் விட்டு தர்றதுக்கு என்னும் ஒரு கிழமை செல்லும் என்று சொல்லுவீனா. அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு என்ன முழுமையாக தெரியும் முடிவினமோ விட மாட்டினோண்டு நாங்கள் இவ்வளோ மஜார் இதுகளெல்லாம் கடிதங்களெல்லாம் கொடுத்து தான் இன்றைக்கு இந்த பாதையை திறந்து வச்சிருக்கணும். காணிகளை பார்க்கணும், நான் துப்பறவுகளை என்ன செய்கிறதுக்கு விடையினம் இல்லை. ஓமம் பார்த்துருவேன் எல்லாம் பத்தியாத்தானுக்கு காடாகத்தான் கிடக்குது. அடையாளங்களோ இருக்குது, ஒவ்வொரு மரங்கள் நிற்குது, சில பேர் காணலாம், சில பேர் காண இல்லாமல் இருக்கணும். இல்லை கல்லுகள் அதுகளை பார்த்து இருக்கணும், ஆனால் காடாகத்தான் கிடையாது, வெட்டினாத்தான் தெரியும் என்னென்ன மாதிரி என்ற மக்களுக்கான மக்களின் குரல். மக்களின் குரல். ஆனால் இந்த சூழலில் தென்னிலங்கையில் இருக்கின்றவர்கள் இங்கே விடுவிக்கப்படுகின்ற பொழுது அங்கே சொல்கின்றார்கள், இந்த பகுதி வந்து புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இல்லை மீட்கப்பட்ட பகுதி எல்லாத்தையும் இராணுவ பாவனையில் இருக்கின்றது விடுவிக்கின்றன்னு சொல்லி அங்கே தென்னிலங்கையிலும் அரசியல் நடக்கின்றது எங்களுடைய பிரதேசங்கிற நிலங்களை வைத்து. ஆகவே இந்த சிந்தனையிலிருந்து அவர்கள் வெளியேறி இனவாத மதவாத சிந்தனையிலிருந்து வெளியேறி சகல மக்களின் நிலம் மக்களுக்கே சொந்தம் என்கின்ற அடிப்படையில் சகல நிலங்களும் சகல வீதிகளும் விடுவிக்கப்பட்டு சகல மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை இந்த அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். கொஞ்சம் அதிகமான அந்த இடத்துல ஆக்கலாம், கூட கொஞ்சம் வந்து காலம் வந்த ஆக்கல முக்கவாசி அதுக்குள்ள உள்ளாக்கலாம் வந்தது. என்னவங்களாம் கஷ்டப்பட்டாங்க, அவங்களால தான் அந்த கஷ்டங்கள் இருக்கு. சரியா அது போக முடியல. அவைக்கு தான் அந்த காணி இந்த அங்கே தோட்டங்கள் இருக்கா, நிறைய தோட்டம் இருக்கு. ஓ வாழ்வார் அங்கே அவைக்கு எல்லா வசதியும் இருக்கு. அங்கே என்ன போனால் தோட்டம் செய்யலாம், இதை ஒன்று செய்து ஒன்று இருக்கலாம். இப்போ நாங்கள் இல்லை கூட இன்றைக்கு வந்தாக்கள் ஒரு முக்கால்வாசி இந்த ரோட்டில் உள்ளாங்களாம் வந்து நான் இதை பார்க்கணும். இதில் யாரும் வந்து விதியாகலாம் கூட வந்து இது நாங்கள் ஒரு தினம் வேறு ஆக்கள பார்க்க என்ன கிடைக்கல. மக்களுக்கான மக்களின் குரல். மக்களின் குரல். இந்த வீதிகளூடாக பயணிக்கின்ற பொழுது மக்களுக்கு தங்களுடைய இந்த இடங்கள், தங்களுடைய குடியேற்றங்களில் மீள குடியேற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கும். எனவே அவர்களுக்கு உங்களுடைய கருத்து? நிச்சயமாக மக்கள் புலம்பெயர்ந்திருக்கிற மக்களும் சரி, இந்த பகுதியில் வாழ்ந்தவர்கள் பல இடங்களிலே குடிய வந்திருக்கின்றார்கள், அவர்கள் உங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்ப வேண்டும், நாங்கள் இந்த எங்களுடைய மண்ணிலே நாங்கள் வாழ வேண்டும், அதாவது பல படையினர் சொல்கின்ற கருத்துக்கள், அரசு தரப்பு சொல்கின்ற கருத்துக்கள் விடுவிக்கப்பட்ட பகுதியில் கணக்கு இருக்கின்றது, ஆனால் மக்கள் அங்கே மீள் குடியேறவில்லை என்கிற கருத்தை முன்வைக்க பார்க்கின்றார்கள். ஆனால் 34 வருடங்கள் கடந்ததன் பின்னர் அன்று சிறுவர்களாக இருந்தவர்கள் இன்று அந்த இடங்களில் மாற்றிடங்களில் அவர்கள் வீடுகளை கட்டி அங்கே இருக்கின்ற ஒரு சூழலும் இருக்கின்றது அந்த நெருக்கடியான காலகட்டத்தில். ஆனால் இப்பொழுது அந்த இடங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறதால அரச திணைக்களமும் அதேபோல் நிலஅளவு திணைக்களங்களும் அவருடைய நிலங்களை அடையாளப்படுத்தி அவருடைய மீள அந்த பழைய ஆவணங்களின்படி அவருடன் கையளிப்பதற்கான ஒரு ஒரு அதாவது கட்டணம் இல்லாத ஒரு செயற்பாட்டை மேற்கொள்ள வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சரி, இங்கே வந்து மக்களுடைய ஒரு கருத்தாக இருந்ததாக தங்களுடைய இந்த வாழ்வாதாரம் குறிப்பாக விவசாயம் மீன்பிடி போன்ற வாழ்வாதாரம் தங்களுடைய பெரும் தொழிலாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் இந்த மீள அவர்கள் இங்கே குடியேற வருகின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை திரும்ப அவர்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது கண்டிப்பாக அவர்கள் விவசாயம் மேற்கொள்கிறன்றால் என்ன, கடத்தொழில் மேற்கொள்கிறன்றால் அரசாங்கம் 34 வருடங்களாக மக்கள் இடம்பெயர்ந்திருந்ததால் அவர்களுக்கான அடிப்படையாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முழுமையான உதவிகளை அரசு தன்னுடைய இதிலிருந்து வழங்க வேண்டும் என்பதை
நாங்கள் எதிர்பார்க்கின்றோம், வலியுறுத்துகின்றோம். ஏனென்று சொன்னால் 34 வருடங்களுக்கு முன்னர் அவர்கள் இங்கே விவசாயம் செய்தார்கள், மீன்பிடிக்க செய்தார்கள், எல்லாம் இயல்பாகவே இயல்பு நிலையிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் வலுக்கட்டாமல் வெளியேற்றப்பட்டதன் பின்னர் இப்போ அவர்கள் மீள வருகின்ற பொழுது அவருடைய வீடுகள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களுடைய பயன் தரும் மரங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த சூழலில் அரசாங்கம் முழுமையாக அவர்களுக்கான வாழ்வாதார உதவியை தன்னுடைய நிதியிலிருந்து வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். பொதுவாக இந்த 34 வேட காலப்பகுதியில் சிலர் தங்களுடைய இந்த காணி உரிமை உறுதிகளை அவர்கள் தவற விட்டிருக்கலாம், பல இடப்பெயர்வுகள் காரணமாக பலர் தங்களுடைய தாய் தந்தையர்களிடமிருந்து அதனை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை, எத்தனையோ ஒரு தலைமுறை இரண்டு தலைமுறை வந்திருக்கலாம். அவர்களுக்கு இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கான செயற்பாடு இவ்வாறானதாக இருக்கு. அதாவது அரசாங்கம் காணி கச்சேரியை நடாத்தி பழைய ஆவணங்களின் அடிப்படையிலே அதை பகிர்ந்து அடையாளப்படுத்தி வழங்க வேண்டிய பொறுப்பும் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதாவது அந்த நிலங்கள் அவ்வாறு தான் இருக்கின்றன. ஆகவே காணி கச்சேரிகள் நடத்தப்பட்டு, அதாவது குறிப்பாக வலிகாமம் வடக்கு பிரதேசத்துக்குரிய காணி கச்சேரி நடத்தப்பட்டு இவ்வாறாக அடையாளம் காணப்படாத அல்லது அடையாளங்கள் தவறவிடப்பட்ட ஆவணங்கள் தவறவிடப்பட்ட அந்த ஆவணங்களை புதுப்பித்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கணும். ஏனென்றால் சிலருடைய காணிகள் இருந்த பொழுதும் அவர்கள் இன்றைக்கு இறந்து விட்டார்கள், அவருடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள்லாம் இன்றிருக்கின்றார்கள். ஆகவே அங்கே ஒரு நடைமுறை சிக்கலை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள், இந்த ஆவணம் எவ்வாறு தங்களுக்கு வந்து சேரும் என்கின்ற ஒரு நடைமுறை சிக்கலுக்கு. ஆகவே இந்த வகையில் தான் நாங்கள் பார்க்கின்றோம், இதற்கு காணி கச்சேரியை நடாத்தி பழைய ஆவணங்களின்படி அவருடைய தத்துவ ரீதியாக அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம். கோயிலே இருக்க புராணம் பற்றி தந்தரண்டா பிள்ளை எல்லா ஏழு கோயிலும் இருக்குது, ஏழு கோயிலும் உள்ளது. இதுதான் பின்ன இந்த இதுதான் கோயில், இதுதான் கோயில் விடுகிற மட்டும் சொல்லிங்கண்ணா. மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம் யாருக்கும் மஞ்சோம் எதற்கும் மஞ்சோம் எங்கும் மஞ்சோம் எப்போது மஞ்சோம். சாட்சியம் மக்களுக்கான மக்களின் குரல்.